கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற கரையோர மாவட்ட நிர்வாகங்களும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தேசிய கங்கை கவுன்சிலின் முதல் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கான்பூரில் இன்று நடைபெற்றது சந்திரசேகர் ஆசாத் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுதந்திரப் போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் சிங் பட்டேல் ஹர்தீப் சிங் பூரி ஹர்ஷ்வர்தன் பிரகாஷ் ஜவ்டேகர் சிங் தோமர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டோரும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் பீகார் துணை முதலமைச்சர் சுஷில் குமார் மோடி உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையிலான ஐந்தாண்டு காலத்திற்கு சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த கங்கை நதி தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு இதுவரை ஏழாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கங்கை நதி மீது மாசு கலக்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இதன் பின்னர் நவாமி கங்கா திட்டத்தின் செயல்பாடுகளையும் கண்டறிந்த பிரதமர் கங்கை நதியில் படகில் பயணம் மேற்கொண்டு தூய்மைப்படுத்தும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து பார்வையிட்டாா்